பண்டிகைகளை மக்கள் வீட்டிலேயே கொண்டாட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக ஊடகத்தின் வாயிலாக மக்களுடன் ஞாயிற்றுக்கிழமைகளில் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் உரையாற்றி வருகிறார் இன்று ஆறாவது நிகழ்ச்சியில் தம்முடன் உரையாடியவர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பதிலளித்தார் நவராத்திரிக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் பிரதமரின் முகக்கவச இயக்கத்திற்கு மதிப்பளித்து நோய் பரவலை தவிர்க்கும்படி அவர் அறிவுறுத்தினார் பாரம்பரியமான வழியில் தங்கள் நேசத்திற்கு உரியவர்களுடன் வீட்டிலேயே ஒவ்வொருவரும் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்ற நமது வேண்டுகோளை அவர் மீண்டும் வலியுறுத்தினார் இந்த விழா காலத்தில் கொண்டாட்டத்தை விடவும் தொண்டு செய்வது முன்னுரிமை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அண்மையில் கேரளாவில் கொரோனா பாதிப்புகள் திடீரென அதிகரித்தது குறித்த கருத்துக்களையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பகிர்ந்து கொண்டார் ஜனவரி முப்பதாம் தேதி மற்றும் மே மூன்றாம் தேதிக்கிடையே கேரளாவில் நானூற்று தொன்னூற்றொன்பது பேருக்குத்தான் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஆனால் அண்மையில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மக்கள் அலட்சியம் காட்டியதாக அவர் கூறினார் அந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தின் காரணமாக தொற்று பாதிப்பு வேகமாக உயர்ந்துவிட்டது என்று அவர் தெரிவித்தார் எனவே இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அனைத்து மாநில அரசுகளும் பணியாற்ற வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார் மருத்துவ ஆக்ஸிஜன் பற்றாக்குறை நாட்டில் இல்லை என்று கூறிய அமைச்சர் இதுவரை பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து நானூறு மருத்துவ ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் கொரோனா தொற்று குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே சமூக பரவல் நிலைக்கு சென்றுள்ளதாகவும் பெரும்பாலான இடங்களில் சமூக பரவல் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்